இந்தியாவின் பெருமகன்களுள் ஒருவரான முகமது பர்கதுல்லா அவர்களின் பிறந்த நாள் இன்று போபாலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் பிறந்தவர் முகமது பர்கதுல்லா போபாலில் தொடக்க கல்வியை பெற்ற இவர் மேற்படிப்பிற்காக லண்டன் மாநகருக்கு சென்றார் படிப்பை முடித்த பிறகு இங்கிலாந்தில் லிவர்பூலில் இவர் வசிக்கத் தொடங்கினார் பத்திரிகையாளராக பணிபுரிந்த இவர் இந்திய அரசியல் விவகாரங்களையும் புரட்சிகர நடவடிக்கைகளையும் பற்றி கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார் லண்டனில் அவர் வாழ்ந்த போது முன்னணி புரட்சியாளர்களான லாலா ஹர் தயால் கிருஷ்ணவர்மா நஸ்ருல்லா கான் ராஜா மகேந்திர பிரதாப் ஆகியோருடன் நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் மேடம் பிகாஜி காமா அவர்களை சந்தித்தார் அதுவரை நியூயார்க் நகர செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் இவர் இந்திய அரசியல் பற்றியும் முஸ்லிம் இந்து சகோதரத்துவம் பற்றியும் கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் தனது வசிப்பிடத்தை ஜப்பானில் இருக்கின்ற டோக்கியோவுக்கு மாற்றிக்கொண்டார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்கின்ற ஒரு பத்திரிகையை தொடங்கினார் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் இந்துஸ்தானி பயிற்றுவிக்கும் பேராசிரியராகவும் இவர் பணிபுரிந்தார் டோக்கியோவில் இருந்தபோது அவர் கெய்ரோ கான்ஸ்டான்டினோபிள் மாஸ்கோ ஆகிய ஊர்களுக்கு பயணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த இடங்களில் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவையும் மற்ற புரட்சிகர வீரர்களையும் இவர் சந்தித்தார் இவரது பிரிட்டிஷ் எதிர்ப்பு கருத்துக்கள் மிகவும் பிரபலமாயின இதை கண்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே அஞ்சியது இந்தியாவில் இவரது எழுத்துக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது இங்கு தடை செய்தது மட்டுமல்லாமல் ஜப்பானிய அதிகார வர்க்கத்தினரிடமும் இவரது எழுத்துக்கள் குறித்து கடுமையாக நடந்து கொள்ளும்படி அழுத்தம் தரப்பட்டது விளைவாக இவரது பத்திரிகை ஜப்பானில் தடை செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேராசிரியர் பதவியில் இருந்தும் இவர் விலக்கப்பட்டார் பின்னர் இவர் ஜப்பானில் இருந்து சான் பிரான்சிஸ்கோவுக்கு தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உருவான காதர் கட்சியில் தனது செயல்பாட்டை தொடர்வது என்கின்ற நம்பிக்கையுடன் இவர் அமெரிக்காவிற்கு வந்து சேர்ந்தார் அதில் அவர் முக்கிய பங்கை வகித்தார் முதல் உலக போரின் போது இவர் ஜெர்மனிக்கு சென்றார் அங்கே செண்பகராமன் பிள்ளை லாலா ஹர்தயால் மற்றும் சிலருடன் இணைந்து இந்திய சுதந்திர குழு ஒன்றை பெர்லின் நகரில் அமைத்தார் அங்கிருந்து இஸ்தான்புல் நகருக்கு சென்று அங்கிருந்து அரசாங்கத்துடன் ராஜ்ய உறவுகளை ஸ்தாபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய ஜெர்மனி குழுவின் உறுப்பினராக அவர் காபூல் சென்றார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அயலில் இயங்கும் இந்திய அரசாங்கத்தை முதன்முதலாக தற்காலிகமாக இவர் நிறுவினார் அதன் அவர் ஆனார் இருப்பினும் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் அழுத்தத்தால் உள்ளூர் அதிகார வர்க்கத்தினர் அதை மூடுமாறு செய்தனர் பிறகு இவர் ஜெர்மனிக்கு திரும்பி மீண்டும் தனது பத்திரிகை பணிகளை புதுப்பித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாஸ்கோவில் நடந்த இந்திய புரட்சிகரவாதிகளின் மூன்று நாள் கூட்டத்தில் முகமது பர்கத்துல்லா கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் டெட்ராய்டில் நடந்த ஐக்கிய இந்திய குழுவின் மாநாட்டில் சைலேந்திரநாத் கோஷ் அவர்களுடன் இவரும் கலந்து கொண்டார் ஐரோப்பாவிலிருந்து திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிரசல்ஸில் நடந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அங்கே ஜவஹர்லால் நேருவை இவர் சந்தித்தார் பின்னர் அமெரிக்காவுக்கு திரும்பிய பர்கதுல்லா சான் பிரான்சிஸ்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காலமானார் கலிபோர்னியாவில் உள்ள சாக்ரோமேண்டோ நகர கல்லறையில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார் இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம் இன்றைய நிகழ்ச்சியில் ராம்சிங் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம் ராஜஸ்தானைச் சேர்ந்த சவாய் மாதேபூர் என்கிற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பஞ்சாப் படை பிரிவில் சிப்பாயாக பணிபுரிந்தவர் ராம்சிங் மலேயா சிங்கப்பூர் நாடுகளில் இரண்டாம் உலகப் போரில் இவர் சண்டையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பானிய படைகளால் கைது செய்யப்பட்டு போர் கைதியானார் ராம்சிங் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தில் கொரிலா மூன்றாவது படைப்பிரிவில் இவர் சிப்பாயாக இணைந்தார் மியான்மரில் பிரிட்டிஷார் தலைமையேற்றிருந்த நேச படையினருடன் இவர் போரிட்டுக் கொண்டிருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் தன் இன் உயிரை இழந்தார் இவர் இந்த மண்ணின் தைரியமிக்க இந்த மாமனிதனுக்கு நம் வீர வணக்கங்களை செலுத்துவோம் நகிந்தர் சிங் அவர்களுக்கும் இன்று நினைவு நாள் நகிந்தர் சிங் அவர்கள் பஞ்சாபின் லுதியானா நகரை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் எட்டாவது பஞ்சாப் படைப்பிரிவில் இவர் சிப்பாயாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து ஹவில்தாராக செயல்பட்டார் பிரிட்டிஷாரை எதிர்ப்பதற்காக பர்மாவிற்கு இவர் அனுப்பப்பட்டார் அங்கே நடந்த போரில் எதிரிகளால் இவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் இவர் தூக்கிலிடப்பட்டார் இந்த மண்ணின் தைரியமிக்க அந்த மாமனிதனுக்கும் அந்த வீரனுக்கும் நம் வீர வணக்கங்களை செலுத்துவோம்